எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையை இது மாதிரி மூடி வைத்தால் வீட்டுக்கு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் வருமா, இது மாதிரி வையுங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு மேன்மை பெறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு, பிள்ளைங்க நம்ம வளர்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும், தவறான வழிக்கு போகக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலம் அந்த மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களோட நீங்கள் ஃப்ரெண்டாக பழகுங்க. ஒரு கண்டிஷன் நம்மக்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குதுனாலே நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட்டு அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா, ஒருத்தராவது அதில் ஒருத்தர் கண்டிப்போடு இருங்க, ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட நெருங்கி பழகி அவங்கள்ட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நான் எல்லாமே செய்வேன் அப்படின்ற மாதிரி பழகி நம்ம கூட உதவி பண்ணோம்னாலே பிள்ளைங்க வந்து எந்த நம்ம தவறு பண்ணாலும் யார்கிட்டையாவது ஒருத்தர் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிடணும் அப்படின்றத உறுதியோடு சொல்லிடுவாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் மறைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை மாதிரி நடக்கணும். இப்போ தாயாகப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, தினமும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு விளக்கு போடுங்க. படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும், நல்லா படிக்கணும், எந்த ஒரு கெட்ட வழிக்கும் போகக்கூடாது. விநாயகா நீ தான் காப்பாற்றணும் என் பிள்ளையன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு போடுங்க. பூஜை அறையில் தினந்தோறும் விளக்கேற்றுங்க. அந்த மாதவிடாய் சமயம் தவிர அப்போ கூட உங்கள் வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்களால விளக்கேற்ற முடியும் அப்படின்னா தாராளமாக அவங்கள விட்டு விளக்கேற்றுங்க. எந்த தவறும் வராது. அவங்க விளக்கேற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யாராவது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க வந்து தங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விளக்கு ஏற்றிருக்கிறீங்க, அதை அவங்கள விட்டு பெருசு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஏற்றின விளக்கை நீங்கள் தான் மலை ஏற்றணும், அது ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். அப்புறம் அதே மாதிரி கேஸ் அடுப்பு கூட பணிப்பெண்கள் வீட்டுக்கு வராங்க வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் சமையல் செஞ்சுட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு சமையலாக இருக்கிறீங்க, வேலையாக இருக்கிறீங்க, அவங்க பணிப்பெண்கள் சமையலுக்கே வச்சுருக்குறோன்னா அவங்க அடுப்பை ஏற்றி அணைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நம்ம ஏற்றின அடுப்பை நம்ம தான் பெருசு நம்ம தான் நிறுத்தணும். அவங்கள கொஞ்சம் நிறுத்துங்க, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் அப்படின்றத என்றைக்குமே நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா. அந்த ஒரு விஷயம்லாம் அவங்க சுத்தம் பண்ணலாம், கொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். வேறு நிறைய பேர் சொல்கிறது உண்டு, தெரு பெருக்கிறதுக்கே நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் பெருக்குனா ரொம்ப நல்லது. மகாலட்சுமி அம்சம் பெருக ஆரம்பிக்கும், குடும்ப மேன்மை பெறும். நம்ம கையால் ரெண்டு கோடு போட்டு வந்தோம்னா அவ்வளவும் பிள்ளைங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வீட்டு பெண்கள் எப்பவுமே அந்த விஷயம், விளக்கு பொருள் விளக்குறது இதெல்லாம் கூட நம்மளால் முடிஞ்சால், உங்களால் முடியல உடம்பு சரியில்லை, இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நான் வந்து வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்கள செய்ய வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் முடிஞ்சே நான் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கை கால் நீட்டி போட்டு நல்லா டிவி ஃபோன் பார்ப்பேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது சரிங்களா. இப்போது பூஜை அறையை இது மாதிரி மூடி வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட இந்த டவுட்டை கேட்குறாங்க. அதனால தான் இன்னைக்கான தலைப்பு, இந்த ஆன்மீக தலைப்பில் இந்த விஷயத்தை நான் சொல்லணும். பூஜை அறையை பற்றி நான் என்னென்னா, பூஜை அறைக்கு மேலே ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, செல்ஃப் இருக்கு என்னோடய பூஜை அறை செல்ஃபில் தான் இருக்குது, அதுக்கு மேலே நான் புக்ஸு அடுக்கி வச்சுருக்கேன், வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புக்ஸு அடுக்கி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூஜை அறைக்கு மேலே எந்த ஒரு வெயிட்டான பொருளும் வைக்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பூஜை அறைக்கு கீழே கூட நம்ம வச்சுக்கலாம். மேலே பூஜை அறைக்கு மேலே தெய்வத்துக்கும் மேலே ஒன்று இல்லை அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய நம்பிக்கையும். அதனால் அது மேலே சில பேர் புக்ஸை வைக்கிறேன்றது அழகாக அடுக்கி ரொம்ப நீட்டாக, ஏன்னா வேறு வழி இல்லை, இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வைக்கலாம், தவறு கிடையாது. இந்த தேவையில்லாத பொருட்களை மூட்டை கட்டி வைக்கிறது, பழந்துணியை மூட்டை கட்டி அது பூஜை அறை மேலே கொண்டு போய் வைக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. அதுக்கு மேலே பூஜை அறைக்கு மேலே என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, விபூதி, குங்குமம், சந்தனம் அந்த மாதிரி, பன்னீர் பாட்டில் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லைனா ஒரு டிராவ் இருக்குதா உங்களுடைய பூஜை அறையில், அந்த டிராவில் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், தவறு கிடையாது. அதையும் கொஞ்சம் அழகாக ஏறக்கட்டி திறந்தால் எல்லாமே எடுக்கிற மாதிரி நீங்கள் அழகாக வச்சுக்கணும். டக்குன்னு கையை வச்சா வத்திப்பிட்டின்னா வத்திப்பிட்டி இங்கே தான் இருக்கும், கற்பூரம்னா கற்பூரம் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அதை செஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்குறீங்க, என்னென்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எங்கள் வீட்டில் பூஜை அறையன்னு தனியாக இல்லை,
நாங்கள் வந்து ஒரு செல்ஃபில் தான் பூஜை அறை வச்சுருக்குறோம். அப்போ அவங்க கதவும் அவங்க போட்டு கொடுக்கல, வெறும்னே செல்ஃப் தான் இருக்குது, நாங்களே தான் அதை பூஜை அறையாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா கிழக்கு பார்த்து பூஜை அறை வைக்கணுன்ற ஒரு மெயினாக்காக இப்போ நிறைய பேர் டவுட்டு கேட்பீங்க. இப்போ உடனே அம்மா எங்களுக்கு தெற்கு பார்த்து இருக்கு, தெற்கு பார்த்து மட்டும் பூஜை அறை வைக்கக்கூடாது, வடக்கு பார்த்து இருக்கலாம், கிழக்கு பார்த்து இருக்கலாம், மேற்கு பார்த்து கூட இருக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா இல்லாத பட்சத்துக்கு என் வீட்டில் இப்படி தான் வழி இருக்குது, நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்றவங்க வைக்கலாம். விளக்கை மட்டும் கிழக்கு பார்த்து ஏற்றலாம், ஒரு விளக்கை வந்து வடக்கு பார்த்து குபேரனுக்கு உரிய திசைன்றதுனால குபேரன் வடக்கை பார்த்து ஏற்றலாம், அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ அந்த செல்ஃபை வச்சுருக்குறோம், அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தான் விட்டுருக்கேன், ஒரு நான் மொத்த ஸ்க்ரீன் மாதிரி நல்லா புதுசு தான். அதெல்லாம் ஒன்று துணி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்படி ஸ்க்ரீன் நீங்கள் விடுறதா இருந்தால் புடவையிலேருந்து ரெண்டாக கட் பண்ணி அதை நான் பூஜை அறைக்கு விடுறேன்னு விடாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ண புடவையை தயவு செய்து விடாதீங்க. அதே வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கம்மா, அது புது புடவை தான், நான் கட்டுறது கிடையாது, அதை நான் ஸ்க்ரீனாக விட்டுருக்கேன்னா தாராளமாக விடலாம். துணி மறைவு என்பது இப்போ நீங்கள் கோவிலுக்கு போனாலே ஏதாவது நம்ம கோவில் அபிஷேகம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணும்போது துணியை தானே இழுத்து மூடுறாங்க, கதவை மூடுறது இல்லை இல்லைங்களா. துணியை அந்த ஸ்க்ரீனை இழுத்து மூடிட்டு அதுக்கு அந்த ஸ்க்ரீன் ஓரத்தில் கூட சுவாமியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அலங்காரம் பண்ணும்பொழுது அந்த நெய்வேத்தியம் கூட சில பேர் ஸ்க்ரீனை மூடிட்டு தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணும்பொழுது தவறு கிடையாது. ஆனால் சுத்தமான துணியாக இருக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணாத துணியாக இருக்கணும், யூஸ் பண்ணாத வேட்டி யூஸ் பண்ணாத புடவைன்னா ரொம்ப நல்லது. ஸ்க்ரீன் துணி போடுறது எந்த தவறும் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை இரவானா பொழுதுக்கு நீங்கள் காலையில் இப்போ ராத்திரி நம்ம விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு மூடுறோம்னு வச்சுக்குவோம், காலையில் எழுந்து நீங்கள் விளக்கு ஏற்றுறவங்களா இருந்தால் ஏற்றலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை மூடி தான் வைக்கணும். அந்த ஸ்க்ரீன் துணியாக இருந்தால் கூட அதை மூடி வச்சுட்டு நீங்கள் ஏன்னா சமைக்கும் போது அசைவம் சமைப்போம், நம்ம வீட்டில் அசைவம் சமைக்கிறவங்க வீட்டில் சொல்கிறேன், செய்யாதவங்க வீட்டில் பிரச்சனையே கிடையாது, செய்கிறவங்க வீட்டில். ரெண்டாவது, வீட்டு பெண்கள் தூரமானாலும் இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான். அது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தாலே உங்களுக்கே நீங்கள் கபோர்டே வாங்கிடுவீங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு கபோர்டு. இப்போல்லாம் வந்து 4000 ரூபாய், 3000 ரூபாய், 2000 ரூபாய்க்கெலாம் கபோர்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிறுக சிறுக ஒரு சேமிப்பு வச்சு இப்போ நம்ம வாடகை வீடாக இருந்தால் கூட அந்த கபோர்டை நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கையோடு அந்த கபோர்டை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள், வேறு வீட்டுக்கு போகிறதா இருந்தால். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இல்லாததுக்கு தவறே கிடையாது. செல்ஃபில் நீங்கள் சாமி வச்சு விளக்கேற்றி ஸ்க்ரீன் விளக்கேற்றிட்டு ஸ்க்ரீன் போட்டு மூடக்கூடாது, ஸ்க்ரீனை தள்ளி விடணும். எல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு ஸ்க்ரீன் போட்டு மூடுறது தவறு கிடையாது. இது நிறைய பேரோட டவுட்டு, அம்மா நாங்கள் ஸ்க்ரீன் போட்டு மூடுறோம், இது ஏதாவது தவறு வருமானா, தவறே கிடையாது. இன்னொரு விஷயம், நிலைவாசலில் ஸ்க்ரீன் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோம், அந்த நிலைவாசல் ஸ்க்ரீனில் வந்து என்ன பண்ணோம், துணியில் நம்ம விட்டுருக்கோம், இல்லை ஸ்க்ரீன் கிளாத்து வாங்கி நம்ம விட்டுருக்கோம்னு வச்சுக்கோம், அதை கிளாத்தை வந்து என்ன பண்ணணும்னா விளக்கேற்ற நேரத்தில் கொஞ்சம் தள்ளி விடணும் கொஞ்ச நேரம். ஏன்னா சில பேர் வீட்டில் பூச்சி வரும், கொசு வரும், அது வழியான்றதுக்காக அதை மூடி வைப்பாங்க. நீங்கள் அதனால் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், அந்த விளக்கேற்ற கொஞ்ச நேரமாவது அந்த ஸ்க்ரீன் துணியை தள்ளி விட்டுட்டு, ஏன்னா துணி போட்டு மறைச்சோம்னாலே அதை சொல்கிறேன் இல்லைங்களா, எந்த ஒரு கெட்டதோ எந்த ஒரு தெய்வ சக்தியோ எப்படியுமே உள்ளே வராதுன்றது ஒரு ஐதீகமாகவே இருக்குது இல்லைங்களா. அதனால் சொல்கிறேன், விளக்கேற்ற நேரத்தில் மட்டுமாவது ஸ்க்ரீன் துணியை தள்ளிட்டு நீங்கள் விளக்கே ஏற்றுங்க, நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றது. ரெண்டாவது, பூ பழைய பூவை எடுத்து அங்கேயே ஒரு பையில் போட்டு மூளையாக சாமி அறையிலே வச்சிடுறது, கோயிலேருந்து எடுத்துகிட்டு வர விபூதி எல்லாத்தையும் மூட்டை கட்டி அங்கேயே சாமி அறையிலே ஒரு ஓரமாக வச்சிடுறது, அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. க்ளீனாக வச்சுக்கிட்டு சூப்பராக விளக்கேற்றுங்க, அருமையாக மனசார ஒரு ஸ்லோகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே அந்த தீபத்தை ஏற்றுங்க. தெரியலனா எல்லா தெய்வத்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா தெய்வத்தோட போற்றியும் சொல்லி விளக்கேற்றுங்க. நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட நோய் நொடி இன்றி மேன்மை பெறும், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.